ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹாரா டெய்லர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பேப்பர் ஸ்கேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேப்பர் ஸ்கேல்னா என்ன, இதை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதுவும் முக்கியமாக டைலரிங்க்கு பேப்பர் ஸ்கேலால் என்ன உபயோகம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பேப்பர் ஸ்கேலுக்கும் டைலரிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இப்போ வந்து நீங்கள் டைலரிங் கிளாஸ் சேரும்பொழுது எல்லாருக்குமே இந்த பேப்பர் ஸ்கேலை பற்றி தெரிஞ்சும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் இதோட உபயோகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர் ஸ்கேல் அப்படின்றது நம்ம ரெக்கார்ட் நோட்டில் வரையறதுக்கான ஸ்கேல். இதை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம துணிகளில் கட் பண்ணும்பொழுது இன்ச் டேப்பை பயன்படுத்துவோம். ஆனால் இதுவே நம்ம நோட்டில் டயக்ராம் போடும்பொழுது பேப்பர் ஸ்கேல் வச்சு தான் பயன்படுத்தணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப்பில் இருக்க அளவுகள் வந்து நமக்கு ரெக்கார்டில் பத்தாது. அதே அளவுகளை வந்து பேப்பர் ஸ்கேலில் அளவு கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டில் வளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேப்பர் ஸ்கேல்லையே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சென்டிமீட்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் அதை அப்படியே திருப்பினீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாது. இன்ச்சஸில் ஏன் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ஸில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு போன முறை ஒரு வியூவர்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. உங்க ஹாரா டெய்லர்ஸ் கிளாஸோட வீடியோ பார்த்தோம், நீங்க எப்படி டெமோக்கு சின்ன சின்ன பீசஸ் வந்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நான் செய்யணும், அதை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எப்படி தைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டிமீட்டர்ஸ் இருக்கையா, இதை அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா இன்ச்சஸ்ல வரும். நீங்க எடுக்கிற அளவுகளை இந்த இன்ச்சஸ்ல எடுத்து நீங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டிமீட்டர்ஸ் அளவுகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுல மூணு அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க அளவுல ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இதுல வந்து 1:4, 1:5, இந்த பக்கம் 1:6. இந்த அளவுகள் ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைகள் அளவுலாம் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா, குழந்தைகளோட அளவுலாம் சின்ன சின்னதா இருக்கும். அப்போ வந்து நீங்க 1:4 யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா இருக்க அளவு வந்து 1:5 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1:6 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்டி, சல்வார், சுடிதார் இது மாதிரிலாம் நீங்க தைக்கும்பொழுது 100க்கு மேல, அதாவது சென்டிமீட்டர்ஸ்ல 100க்கு மேல உங்களுக்கு போகும். ஓகேங்களா, அதை வந்து நீங்க ரெக்கார்ட்ல வந்து சுருக்க முடியாது. அதுக்காக தான் நீங்க 1:6 பயன்படுத்தி நம்ம வரையறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் வீடியோல இந்த பேப்பர்ஸ்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட்ல இது எப்படி பண்றதுன்றத இப்ப பாக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ராம்பஸ் படம் போட்டிருக்கு. இப்ப எல்லா வந்து துணிகளும் வந்து நம்ம ரெகுலரா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டுல அந்த டிரெஸ்ஸஸ் டயரா போடுவாங்க. அப்போ வந்து நீங்க இது மாதிரி ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு என்னைக்கா தேவைப்படும் போது எடுத்து பார்க்கணும் அப்படின்னும் போது, நீங்க இது மாதிரி டயக்ராம் போட்டிருக்கீங்களா, மேல மென்ஷன் பண்ணிருப்பீங்க ஸ்கேலோட அளவு என்ன அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஃபார்முலாஸும் நீங்க எழுதிருப்பீங்க. அப்போ நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 42+1, அப்போ 43. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 43 இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 43 இருக்கு. இது மாதிரி நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கும் வரையறதுக்கும் தேவைப்படுற முக்கியமான பொருள் தான் வந்து பேப்பர் ஸ்கேல். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து உபயோகப்படுத்த தெரியாம இருக்காங்க. நீங்க டயக்ராம் போடுறதுக்கு இந்த பேப்பர் ஸ்கேல் ரொம்ப உபயோகமானது. இப்ப வந்து 1:4, 1:5, 1:6 நம்ம பார்த்தோம். இப்ப இது உள்ள ஒரு அளவு கொடுத்துருக்கு பாருங்க, எல்லோ கலர்ல கொடுத்துருக்கு பாத்தீங்களா. இது வந்து 1:7, 1:8, 1:9. இப்போ வந்து இன்னும் ரொம்ப பொடியா வேணும் நமக்கு, மெஷர்மெண்ட் ரொம்ப லாங்கா இருக்கு, நமக்கு இன்னும் ரொம்ப டயக்ராம் வந்து சின்னதா வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம உள்ள இருக்க அளவுகளை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, அவுட்லைன்ல இருக்கிறது ஈஸியா அளந்துடலாங்க, உள்ள இருக்க அளவை நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கும்போது ரெண்டு ஸ்கேலா வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேலோட விலை வந்து 5 ரூபாய். ஓகேங்களா, வாங்கும் பொழுது ரெண்டு ஸ்கேலா வாங்கிடுங்க. ஒரு ஸ்கேல நீங்க அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஸ்கேல இந்த உள்ளருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் நீங்க கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல செல், இது ஏற்கனவே கிளாஸ் ஷீட் ஒட்டி இருக்கும், இருந்தாலும் ஒரு செல்லு டேப் போட்டு நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க் பண்ணும்பொழுது அந்த அளவுகள் வந்து மாறுபடும். ஏன்னா இந்த ஓரத்துல தானே இருக்கு இந்த அளவுகள்,
இது வந்து மாறுபடும். அதனால முதல்ல செல்லோ டேப் போல இந்த மூணு கார்னர்ஸ் அந்த ஓரமெல்லாம் நீங்க வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க வந்து நோட்ல பயன்படுத்தும் பொழுது சென்டிமீட்டர்ஸ்ல பயன்படுத்தணும். ஆல்பம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிடுங்க. இதுல வந்து சின்ன அளவுகள் உங்களுக்கு அவ்வளோ உபயோகப்படாது. இந்த பெரிய அளவுகளில் தான் நீங்க ஆல்பம் ரெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சைசஸ். அந்த ஆல்பம் ரெடி பண்ணி நீங்க பயன்பெறலாம். எப்பொழுதுமே நீங்க ஸ்கேல் யூஸ் பண்றதுக்கு முன்ன நார்மலா நீங்க அளவு எப்படி வைக்கணும் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். எடுத்த உடனே நீங்க பெரிய டயக்ராம் எல்லாம் போடுறதுக்கு முன்ன, இப்ப பாத்தீங்கன்னா இது என் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு. இது ஃபர்ஸ்ட் டைலரிங் கிளாஸ்ல வந்து பேரல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து எப்பவுமே வந்து 30 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் பிரெத்துக்கு பீஸ் எடுத்து அதில் தான் பேரல் ஸ்டிச் போட சொல்லி தருவோம். இப்ப இது மாதிரி நீங்க ஸ்கேல்ல போட்டு முதல்ல பழகிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுத்த டயக்ராம் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் நோட்ல இந்த ஸ்கேல் உபயோகப்படுத்தும் பொழுது பென்சில நல்லா ஷார்ப்பா வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஸ்கேல்ல தெரியும் அளவுகள் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க. இல்ல 1, 2, 3, 4 வராது, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு நம்பரா தான் வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஆஃப். அதே மாதிரி இந்த 2க்கும் 4க்கும் நடுவுல சென்டரா நீளமா இருக்கு பாத்தீங்களா கோடு, அது வந்து 3. 2 and half 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா சின்ன கோடு, அதுதான் வந்து 2 and half. இது மாதிரி இந்த ஓர முறைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால நீங்க பென்சில நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இதை வரையும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேப்பர் ஸ்கேல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலும் இதுதான். இந்த ஆல்பத்துல சின்ன சின்ன டிரெஸ்ஸஸ் எல்லாம் தைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இந்த பேப்பர் ஸ்கேல் ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்களும் இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வர எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.